Poomer premium shirts. வசியம் அப்படினா என்னோட குழந்தை என்னோட மனைவி கிட்ட மட்டும் அந்த வசியத்தை அப்ளை பண்ணா தப்பு கிடையாது. இல்ல நான் ஒரு பேச்சுலர், நான் ஒரு பொண்ண விரும்பறேன், அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு அந்த வசியம் பண்ணா ரைட், ஓகே. அதை விட்டுட்டு இன்னொருத்தன் பொண்ண இன்னொருத்தனுடைய மனைவிய எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அந்த வசியம் பண்றாங்க பாத்தீங்களா, அப்ப அது தப்பு. இப்போ நார்மலாக ஒரு சிலம்பம் எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன வெயிட் வரும், உங்கள் பாடி வெயிட்டுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வேணும். அதை தாண்டி எத்தனை குதிரை வேகம் வரணும், எத்தனை யானை வேகம் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு மிகச்சரியான மந்திரங்கள் இருக்குது. எடுத்து அடித்தாங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம உருவத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கட்டையை இங்கே அடித்தா அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பான். இப்போ இந்த கட்டை இங்கே ஊனி இறக்கையில் விழணும்னு நினச்சிருமா, அப்படி விழும். அப்போ ராஜராஜன் கையில் ஒரு கம்பு இருக்கும். சரித்திரம் எடுத்து பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் இங்கேருந்து உலகத்தில் எந்த மொழியில் எந்த அரசனும்னு அவரால் சாய்க்க முடியும். உப்பு ஒன்று போதும், அதை தமிழர்கள் நம்மளோடது உப்புலியை லெவலே முடிச்சிருவாங்க. உப்பு கையில் இருந்ததுன்னா நெகட்டிவை எடுக்கவும் செய்யலாம், நெகட்டிவை உருவாக்கவும் செய்யலாம். இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் உப்பு மிளகு தான் எடுத்து போடுறாங்க, சாயந்தரம்னா உப்பு சுற்றி போடுவாங்க. அப்போ எதிர்மறை ஆற்றல்கள் நம்மக்கிட்டேருந்து வெளியில் கொண்டு போகிறது உப்போட தன்மை. அப்போ நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் உப்பு எந்தளவுக்கு முக்கியத்துவம் வச்சுருக்காங்க, ரெண்டு கையில் உப்பு எடுத்துகிட்டு சொல்லுங்கள், ரெண்டு உப்பு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் வேணுமோ அதை சொல்லிவிட்டு அந்த உப்பை போட்டு சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள், அந்த பாசிட்டிவ் வந்துடும். இல்லை இது கூட பண்ண முடியாது அப்படின்னா தூங்கும் பொழுது ஒரு கொட்டாங்குச்சி சிரட்டையில் உப்பு வச்சுட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலும் நெகட்டிவ் வெளியேறு. இதே வெளியில் கும்பம்னு சொல்லுவாங்க, தமிழம் தமிழ கலசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட்டில் உப்பு கொட்டி மேலே இதை வச்சிட வேண்டியதுதான். உள்ள சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணி ஊற்றினா போதும், ஒரே ஒரு தேங்காய். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, அவங்கள கூப்பிட்டுக்கணும். நீ எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அந்த காலத்தில் அதுக்கு தான் வீட்டில் காமாட்சி அம்மா விளக்கை ஏற்றி வச்சுருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன், கிளினிக்கல் ஹிப்னோதெரபிஸ்ட் மற்றும் ஆன்மீக அமானுஷ ஆராய்ச்சியாளர். ஏற்கனவே நம்ம நியூஸ்கிளிட்ஸில் வந்து அருள்முருகனை வந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஒரு நேர்காணலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் 1 மில்லியன் வியூஸ் தாண்டி இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஸோ அதனால் மாந்திரிகத்தை பற்றி இன்னும் சில வெளிவராத தகவல்கள், இந்த மாந்திரிகம் பற்றி இதுவரைக்கும் நீங்கள் கேட்டாத சில புதுமையான சில விஷயங்கள், மாந்திரிகத்துடைய வரலாறு பற்றியும், அண்ட் இதுவரைக்கும் மாந்திரிகத்தில் மாந்திரிகம்னாலே ஒரு கெடுதலான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை ஏன் வந்தது, அதுக்கு பின்னாடி மாந்திரிகத்தோடைய நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் அருள். வணக்கம். இப்போது மாந்திரிகம் அப்படின்னாலே வந்து இந்த பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு மைண்டில் இருக்குது. இப்போ மாந்திரிகத்தில் நல்லதும் செய்ய முடியுமா? இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே வீணா போன ஜாதகன் சொல்லிடுவார், இவன் குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ் எக்ஸ்பெக்டில் தான் சொல்லுவார். அதே ஜாதகத்தில் நான் பார்த்தா என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு மிகச்சிறந்த யோக ஜாதகம், ஞான நிலை அடையக்கூடிய ஜாதகம். நம்ம பார்க்குறது ஃபுல்லாக எப்படி பார்க்குறோன்னா, சுக்கரனை வச்சு வாழ்க்கையை அனுபவிக்கிறத பேஸ் பண்ணியே நல்லதுன்னு பார்க்குறோம் நம்ம. இந்த வாழ்க்கைக்கு அனுபவிக்கிற விஷயத்துலேருந்து ஒருத்தர் தள்ளி நின்று இறைவனை தேடுற மாதிரி போனான்னா அது கெட்ட ஜாதகம்னு சொல்லிடுறோம். அப்போ நாணயத்துக்கு இரண்டு பக்கம்ன்ற மாதிரி மாந்திரிகத்துலேயும் இரண்டு பக்கங்கள் தான், எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை செயல் உண்டு இல்லையா, எப்படி ஒன்றா பயன்படுத்திக்கலாம் நம்ம. ஸோ இதில் பாசிட்டிவாகவும் பயன்படுத்துகிறோம், நெகட்டிவாகவும் பயன்படுத்துகிறோம். தீங்கு விளைவிக்கக்கூடியது எல்லாமே நெகட்டிவ், தீங்கு விளைவிக்காது எல்லாமே பாசிட்டிவ். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக வேதாத்ரி மகிழ்ச்சி சொன்ன விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த மாந்திரிகத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் விஷயமே. இப்போது அஷ்டகர்மத்தில் நம்ம எல்லாரும் எடுத்தவுடனே வசியம் வசியம் வசியம்னு பேசிப்பாங்க. இப்போ வசியம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவி கிட்ட மட்டும் அந்த வசியத்தை அப்ளை பண்ணால் தப்பு கிடையாது. இல்லை நான் ஒரு பேச்சுலர், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வசியம் பண்ணால் ரைட், ஓகே. அதை விட்டுட்டு இன்னொருத்தையும் பொண்ணு இன்னொருத்தனுடைய மனைவியை எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அந்த வசியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ அது தப்பு. இப்போ ரெண்டு எதுவுமே மாந்திரிகம் தான். இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே லாஸ்ட்டு சேனல் போனதுக்கும் இதுக்கும் நமக்கு வந்த கேசஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, 10 கேஸ் வசியம் கேஸ் வந்துச்சுன்னா 8 பேர் என்ன கேட்குறாங்க, எனக்கு அந்த பொண்ணு லிட்டரலாக வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்கிறத விட வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் கேட்குறாங்க எனக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் மேரேஜ். அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே, பண்ணலைன்னா அப்போ அது தப்பாக போயிடும். அப்போ கணவன் தான் வேணும்னு கேட்ட மனைவியை விட, மனைவி தான் வேணும்னு கணவன் கேட்டதை விட எனக்கு வேறு இடத்துல கேட்டவங்க தான் அதிகம். இப்போ ரெண்டாவது மோகனம், கணவன் மனைவி
இப்போ வசியம் மட்டும் இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான், நெருங்க முடியாது. நெருங்கணும்னா அந்த மோகனம் வேணும், அதை உருவாக்கலாம். யாருத்தெல்லாம் கணவன் மனைவிகளும் சண்டை இருக்குது, சேர்த்துக்கிட்டோம்னா நெருங்கிடுவாங்க. இது பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட். வேறு இடத்துல யூஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட். இப்போது வசியம் வந்துருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மோகனம் ஆசையும் வந்துருச்சு, வேலை செய்யணும்னா செய்யாது, ஏன்னா நெருங்கி வரணும்ல. அடுத்து ஆகர்ஷணம் வர வைக்கிறது. பாருங்கள் அஷ்டமா சித்தியை வந்து எவ்வளோ அழகாக சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஆட்கள். அடுத்து ஆகர்ஷணம் பக்கத்தில் வர வைக்கிறது. யாரை வர வைக்கிறது? கணக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் வர வச்சுறதா? தேவையானவங்களை தேவையான இடத்துல அது மட்டும் வர வச்சுக்கலாம். அது தர்மம், நியாயம், அதுதான் நல்லது, நல்ல மாந்திரிகம். அதை விட்டு பண்ணோம்னா அது கெட்ட மாந்திரிகம். இப்போ இந்த அஷ்டமா சித்திகளையும் பாசிட்டிவாக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். எதிரி நாட்டு மன்னன் இருக்காரு, நம்ம பேரில் படை எடுக்கக்கூடாது. அப்போ அவனை என்ன பண்ணலாம், வசியம் பண்ணி வச்சுக்கலாமா, அடக்கி வைக்கலாமா, கட்டு கட்டி வைக்கலாமா, இதெல்லாம் பண்ணாங்க நம்ம தமிழ் மன்னர்கள். ஸோ அதுக்கு பயன்படுத்தினது பஞ்சபக்ஷிகள் பயன்படுத்தினாங்க, சரசாஸ்திரங்களை பயன்படுத்தினாங்க, மந்திரங்களை பயன்படுத்தினாங்க, மூலிகைகளை பயன்படுத்தினாங்க, வேறு பயன்படுத்தினாங்க, பூக்களை பயன்படுத்தினாங்க, பொருட்களை பயன்படுத்தினாங்க, எல்லா பொருளுமே பயன்படுத்தினாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சார்ந்தது தான் மாந்திரிகம். இவங்க ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கிறது மாந்திரிகம்னு நினச்சிக்கிறாங்க, அது மாந்திரிகம் கிடையாது. இது எல்லாமே பாசிட்டிவ் அஸ்பெக்ட் தான். வெளியில் பேசுகிறவங்க நெகட்டிவாக மட்டுமே பார்க்குறாங்க. உப்பு உப்பு ஒன்று போதும், த சால்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு புக்கு, ரொம்ப எளிமையான புக்கு. நான் ரொம்ப நாள் தேடினேன் அந்த புக்கை, கிடைக்கல. யாருக்காச்சும் கிடைச்சா வாங்கி படித்து பார்க்க சொல்லுங்க. உப்பு வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு அவ்வளோ அதில் சொல்லியிருக்காங்க. அதை தமிழர்கள் நம்மளோடது உப்புலியை எல்லா வேலையை முடிச்சிருவாங்க. உப்பு கையில் இருந்ததுன்னா நெகட்டிவை எடுக்கவும் செய்யலாம், நெகட்டிவை உருவாக்கவும் செய்யலாம். இப்போ நீங்கள் பேசும்போது இந்த அந்த காலத்து மன்னர்கள் வந்து மாந்திரிகம் பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி எதிரி நாட்டு படை வராமல் இருக்கிறதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மன்னர்களை வந்து பல கலைகளில் தயார்படுத்துவாங்க. அந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்க்கலைன்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கலை. அப்போது மன்னர்களுக்கு வந்து மாந்திரிக கலையும் கற்பிக்கப்பட்டதா? கட்டாயமாக மாந்திரிக கலை இன்றும் உள்ளது, கலையில் உண்டு. உதாரணத்துக்கு முதல்ல பேசும்போது தமிழர் பாரம்பரிய கலை சிலம்பம்னு சொன்ன இல்லைங்களா. இப்போ நார்மலாக ஒரு சிலம்பம் எடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன வெயிட் வரும், உங்கள் பாடி வெயிட்டுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அது வரும். அதை தாண்டி எத்தனை குதிரை வேகம் வரணும், எத்தனை ஏனை வேகம் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு மிக சரியான மந்திரங்கள் இருக்குது, மாந்திரிகங்கள் இருக்குது. அதை அதில் சொல்லி 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 ஏற்றிருந்தாங்கன்னா அத்தரை ஓச்சு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் முறையில் சொல்கிறாங்க. அந்த அத்தரை ஓச்சில் எடுத்து அடித்தாங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும். இதுக்கு அதிகமாக பயன்படுத்தினது வந்து பிரம்பு, மூங்கில், தர்ப்ப புல்லு. வெறும் விரலளவு தர்ப்ப புல் கையில் இருந்துச்சுன்னா இங்கேருந்து உலகத்தில் எந்த மூலையில் ஒன்றா நீங்கள் அத்தரம் அடிக்கலாம். இப்போ இங்கே சமஸ்கிருதத்தில் அஸ்தரம், அஸ்திர வித்தை, சாஸ்திர வித்தைன்னு சொல்லுவாங்க. தமிழ் சித்தர்கள் வந்து தமிழ் முறையில் அத்தரம், அத்தரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வான்வெளி மண்டலங்கள்லாம் சொல்கிறீங்களா, இவ்வளோ தூரம் தாண்டி போகிறது அத்தரம். விசும்பு விசுவா மித்திரர் அவர் போட அத்தரம் வந்து பால்வெளி பரவெளி விசும்புன்னு சொல்லுவோம், ககனம் பா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி விசும்புன்னு சொல்லக்கூடிய அந்த அண்டம் தாண்டக்கூடிய அளவுக்கு விஸ்வாமித்திர வந்து அவருடைய பாணங்கள் வேகம் போகுமா, அப்போ எப்படி போச்சு அது? அப்போ அந்த மாந்திரக் கலைகள் அப்போ அதில் போட்டாங்க. இப்போ இதில் வந்து நம்ம உருவத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கட்டையை இங்கே அடித்தா அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பான். இந்த கட்டை இங்கே ஊனி இறக்கையில் விழணும்னு நினச்சிருமா, அப்படி விழும். அப்போ ராஜராஜன் கையில் ஒரு கம்பு இருக்கும், சரித்திரம் எடுத்து பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கேருந்து உலகத்தில் எந்த மொழியில் எந்த அரசனும்னா அவரால் சாய்க்க முடியும், அடிக்க முடியும். இந்த கலையை எங்களுக்கு தமிழ் முறையில் மாந்திரம் பூசை முறைகள் கற்றுக் கொடுத்தவங்க அரச யோகி கரூரர் அவருடைய வம்சாவளியில். இதுக்கு வந்து அத்தரை குச்சினே பேர். மூன்று வகையான குச்சி வச்சுருப்பாங்க, படைக்கிறதுக்கு ஒன்று, காக்கிறதுக்கு ஒன்று, அழிக்கிறதுக்கு ஒன்று, மூணு வகையான குச்சி. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க, நாங்களே பயிற்சி எடுத்திருக்கோம். அதில் நிறைய முறைகள் இருக்குது அத்தரத்துலேயே. என்ன மாதிரி அத்தனை மகாபாரதம் சீரியல் பார்த்தவங்களுக்குலாம் நிறைய தெரியும். இப்படி எடுத்து அம்பு எடுத்து விடுவாங்க, பாம்பாக போகும், ஒன்றுமே இருக்காது, வெறும் அந்த வில்லை இழுத்து பிடிச்சி மந்திரம் ஏதோ சொல்லுவாங்க, அம்பு அதில் நேராக மேஜிக்காக வர மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாமே உண்டு. இந்த விஷயத்த வந்து முனைவர் பிக்கு போதிபாலர்களை வந்து நாங்கள் அதீத உளவியலில் படிக்கும் பொழுது எப்படி உருவாக்கலாம், நம்மளே உருவாக்க முடியும், மனதோடைய கலை கொண்டு உருவாக்க முடியும். இதே மாதிரிலாம் செஞ்ச விஷயங்கள் இன்றைக்கி அங்கே போய் பரிணாமிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தில் மறந்து போயிருக்கோம். இருந்ததுன்னா செய்யலாம், கட்டாயமாக சில ஏதாவது சொல்லலாம். ஒரு சின்ன விரல் அளவு தர்ப்ப புல் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெடுதலுக்கும் பயன்படுத்தலாம். எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றது தான் விஷயம். இப்போ வந்து இந்த வசிய மோகனம் ஆகர்ஷம் இந்த விதத்தெல்லாம் சொல்லும்போது இது வந்து அஷ்டகர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பேர்லேயே வந்து அழகாக ஒரு விளக்கம் இருக்குன்னு. பொதுவாக கர்மம்ன்றது ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது.
பட் ஆனால் இந்த அஷ்டகர்மங்கள் இப்போ பயன்படுத்துறதுனால கர்மா பிரச்சனைகள்ன்றது வருமா? 100% வரும். அதனால்தான் அதில் பேரே அழகாக சொல்லுவாங்க கர்மா. நம்ம ஆக்ஷனுக்கு வரக்கூடிய எதிர் விளைவு என்ன கர்மா? நான் நல்லது பண்ணால் நல்ல கர்மா, கெட்டது பண்ணால் கெட்ட கர்மா. இப்போ இது வந்து நீங்கள் செய்கிறவங்களுக்கு, இப்போ செய்ய சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கர்மவினை பாதிப்புகள்ன்றது முதல் அடி அவங்களுக்கு தான். ஏன்னா எனக்கு அது தொழில், காசு வாங்கிட்டு நான் பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிறப்பு இதில் அமைஞ்சிருச்சு. இது என்னுடைய பிஸ்னஸ், வாழ்வாதாரம். ஸோ நான் காசு வாங்கிட்டு பண்ண எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10% வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கர்மா, 90% செய்ய சொன்னவனுக்கும் வரும். இதில் தான் அது சின்ன சீக்கிரம். அந்த 10% எனக்கு வராமல் தடுக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? முக்கியமான விஷயம் ஜீவகாருண்யம், அன்னதானம். அன்னதானம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடியது குறையும். ஸோ இப்போ இந்த மாந்திரிகத்தில் வந்து சொல்லும்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் அப்படின்றது நிறைய இது சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது இந்த நல்ல விஷயங்கள்ன்றது ஒரு மந்திரவாதி இல்லை ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாந்திரிகர்கிட்ட போனால் தான் அது நடக்குமா? இல்லை மக்களாகவே இந்த மாந்திரிகத்தில் சில விஷயங்களை முழுசாக, ஏன்னா முழுசாக நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எங்கெங்கேயோ போய் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கீங்க, அப்படி கற்றுக்காம ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் அவங்களாவே செஞ்சு, சில மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய சில பரிகாரங்களை செஞ்சு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்க முடியுமா, சாத்தியமா? 100% செய்யலாம். அதுதான் முதல்ல அந்த பிராண உடலை வலுப்படுத்துறது அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிறது. எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க, நேர்மறையான சிந்தனையே இல்லை, எதிர்மறையான சிந்தனைகள் தான் இருக்குது. அப்போ மனம் செழிவாச்சுன்னா எல்லாமே செழிவாயிடும். அப்போ நேர்முகமாக நேர்முகான்னு வரக்கூடிய நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அதை செஞ்சுட்டே வரணும். வெறும் உப்பு வச்சு வேலையை முடிச்சிடலாம், ஒரு எலுமிச்சத்து வச்சு வேலை முடிச்சிடலாம், ஒரு தண்ணியை வச்சு வேலை முடிச்சிடலாம், தேங்காயை வச்சு வேலையை முடிச்சிடலாம், திருநீர் வச்சு வேலையை முடிச்சிடலாம். பெருசாக மந்திரம் தெரியணுமா? தேவையே கிடையாது. சிவபுராணம் இருக்குது, கந்தசஷ்டி கவசம் இருக்குது, ஔவையார் கொடுத்த அகவல் இருக்குது. இது மூணுல எதை சொன்னாலும் வேலை செய்யும். கலியுக கடவுள் கந்தனுடைய கந்தசஷ்டி சொன்னால் சிறப்பாக வேலை செய்யும். சிவபுராணம் சொன்னீங்கன்னா எல்லாமே வேலை செய்யும். சமைக்கிறாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா சமைக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இதுமாதிரி நெகட்டிவ், இதுமாதிரி நெகட்டிவ் என்ன, அதை விட்டுட்டு உப்பு எடுத்து சாதத்தில் போடுறாங்கள, குழம்புல போடுறாங்கள, உப்பை கையில் எடுக்கும்போது நல்ல நேர்மறையான சிந்தனைகளை சேர்த்து உள்ளே போட்டாங்கன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகுமா இல்லையா, அது அங்கேருந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குமா இல்லையா. உப்புலேயே இந்த வேலை செய்யலாம். இப்போ உப்பில் தான் சுற்றி போட்டாங்க, உப்பில் தான் பிரச்சனை பண்ணாங்க. இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் உப்பு மிளகு தான் எடுத்து போடுறாங்க. அப்போ நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் உப்பு எந்தளவுக்கு முக்கியத்துவம் வச்சுருக்குறாங்க? சாயந்தரம்னா உப்பு சுற்றி போடுவாங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு உப்பு சுற்றி போடுவாங்க. அப்போ எதிர்மறை ஆற்றல்களை நம்மக்கிட்டேருந்து வெளியில் கொண்டு போகிறது உப்போட தன்மை. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அப்போ உப்போட முக்கியத்துவம் பாருங்கள். உயிர், அது உயிர் ஓட்டம் எல்லாமே கொடுக்குது. அது அப்போ நமக்குள்ளே அந்த உயிரை கொடுக்காதா, நல்ல விஷயத்தை கொடுக்காதா? அப்போ அந்த உப்பில் உங்களோட எண்ணத்தை போட்டு உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே சரியாயிடும். இவ்வளோ உப்பு சாப்பிடணுமான தேவையில்லை, ஒரே ஒரு உப்பு சின்னது அதை எடுத்து உள்ளே போட்டிங்கனால வேலை செய்யும். அந்த எண்ணத்தை அதோட கலக்குறீங்க. சரி, இப்போ இந்த உப்பை எப்படி பயன்படுத்துகிற ஒரு நார்மல் பீப்புள், அவங்களுக்கு மந்திர மாந்திரிகம் எதுவும் தெரியாது, அவங்க அந்த உப்பை சரியாக பயன்படுத்தி எப்படி பலன்கள் அனுபவிக்கிறது? உப்பு வந்து நான் முதல்ல சின்ன விஷயமாக சொல்கிறேன், எல்லாருமே வீட்டில் செஞ்சுக்கிறது தான். ரெண்டு கையில் உப்பு எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க, பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் இது உண்மை தான். ரெண்டு உப்பு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் வேணுமோ அதை சொல்லிவிட்டு அந்த உப்பை போட்டுற சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள், அந்த பாசிட்டிவ் வந்துடும். இல்லை குளிக்கிற தண்ணியில் 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு பேக்கெட் உப்பை உள்ளே போட்டு நல்லா கலை. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் சோம்பேறி ஆகிட்டோம், பீச் வரைக்கும் போக முடியாது. சில பேர் இருக்க ஊரில் பீச் இருக்காது. அப்போ உப்பு தண்ணி வந்து இதெல்லாம் சுத்தப்படுத்தும். உடம்புக்கு வெளியில் அந்த பிராண உடல் இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியை உப்பு கரைச்சிட்டு தண்ணியை குளிக்கும்போது இந்த உப்பு நீரானது என்னுடைய உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய எதிர்மறையான கழிவு எண்ணங்களையும் எதிர்மறையான சக்திகளையும் சுத்தப்படுத்தட்டும், தூய்மைப்படுத்தட்டும்னு சொல்லிட்டு குளித்தாங்கனாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை இது கூட பண்ண முடியாது அப்படின்னா தூங்கும் பொழுது ஒரு கொட்டாங்குச்சி சிரட்டையில் உப்பு வச்சுட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலும் நெகட்டிவ் வெளியேறிடும். இதுதான் வீட்டு வாசலில் உப்பு வைக்கிறது, வீட்டு ரூம்குள்ளே உப்பு வைக்கிறதுலாம் கொண்டு வந்துருந்தாங்க. அது 11 நாளில் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், 7 நாளைக்கு ஒரு டிஸ்போஸ் பண்ணிடலாம். சாதத்தில் உப்பு போட போகிறோம், ஒரு கைப்பிடி உப்பச்சம் போடுவாங்க அப்படியே சாதத்தில். அன்றைக்கி வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது, 10 பேர் 15 பேருக்கு, இன்றைக்கி 2 பேர் தான் இருக்காங்க. நாம் 1 நமக்கு 1 வந்துருச்சு, அதனால் அதிகமாகலாம் போட முடியாது, 1 ஸ்பூன் உப்பு தான் போட முடியும். அந்த 1 ஸ்பூன் உப்பை இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பூனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை, கையில் தான் எடுத்து போடுவாங்க.
இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி உப்பு வாங்கி அந்த மனசை வாங்கி அதில் சேர்க்கும். அப்போ உடம்புல சுவை கூட்டுச்சு, அன்பை கூட்டுச்சு, மனதை கூட்டுச்சு. இன்றைக்கி எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்காக மெட்டலில் வந்து உப்பள்ளி போகிறதுனால மனித மனங்களும் இரும்பாக இறுகிவிட்டது. அந்த உப்பு ஒன்றாச்சும் கையில் எடுத்து இந்த அஞ்சு விரலை கூட்டி போடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு இவ்வளோ தானே வரப்போகுது. இப்போ பஞ்சபூதமும் குவிஞ்சிருச்சா, சமண முத்திரன்னு சொல்லுவாங்க. இப்போ சேர்த்து அந்த உப்பை எடுக்கும் பொழுது இந்த உணவை சாப்பிடக்கூடிய என்னுடைய குடும்ப நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கட்டும்னு நினச்சிட்டு அதை போட்டு சமைச்சு அதை அன்போடு பரிமாறினாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது இந்த சுடுகாட்டுக்கு போகிறது நார்மல் பீப்புளே போகலாம், மாந்திரிகர்கள் போகணுன்ற அவசியம் இல்லை, அவங்களே போய் நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னமும் சில பேருக்கு அந்த தயக்கம் இருக்க தான் செய்யும். என்னதான் சில விஷயங்கள் உண்மைகளை போட்டு உடச்சி சொன்னாலும் அவங்களுக்கு அந்த தயக்கம்ன்றது இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போய் அவங்களால அந்த விஷயங்களை செய்ய முடியாத மக்களுக்கு வேறு மாதிரியான சில வழிபாடுகள் ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா? ஆஹ், இருக்கு. ரொம்ப எளிமையான முறை இது மாதிரி ஒரு பானை. வீட்டில் கலசம் வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். இந்த கலசத்துக்குன்னு தேவதைகள் உண்டு. இதை வெளியில் கும்பம்னு சொல்லுவாங்க, தமிழில் தமிழில் கலசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்றுமே பண்ணுவோம்னா கீழே உப்பு, உப்புக்கு தட்டில் உப்பு கொட்டி மேலே இதை வச்சிட வேண்டியது தான். உள்ள சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணி ஊற்றுனா போதும், வேறு எதுவும் வேணாம். ஒரே ஒரு தேங்காய் மேலே வச்சிட்டு, இப்போ முதல்ல சொன்னீங்களா குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு, அவங்கள கூப்பிட்டுக்கணும், வேண்டிக்கணும். இங்கே வச்சுருக்க பொருளில் நீங்கள் முழுசாக உட்காந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு. இப்போது இது நார்மலாக இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த மீட்டர்லாம் கூட வச்சு செக் பண்ணிக்கலாம். இவங்க வச்சுட்டு பிரார்த்தனை பண்ண பிறகு இதோட மீட்டரில் செக் பண்ணிங்கன்னா அந்த பிராணன் வலுவாக இருக்கும், இம்மிடியேட்டாக நடக்கும். இவங்க இங்கேருந்து எங்கே போனாலும் இவங்களுடைய கருமைய தொடர்பு. யார் இப்போ நான் இருக்கேன், இந்த கலசம் இருக்குன்னா இதுக்கு ஒரு உயிர் வந்துருச்சிங்களா, என்னுடைய மணிப்பூரக சக்கரத்தும் இதுக்கும் கனெக்ட் ஆகிடும். எதனா ஒரு மையம் சக்கரம் கனெக்ட் ஆகும். சக்கரம் கனெக்ட் பண்ணிட்டு நீ எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அந்த காலத்தில் அதுக்கு தான் வீட்டில் காமாட்சியம்மா விளக்கை ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த மெத்தட் இது வந்து கலச முறை, பொதுவாக சிம்பிளாக பண்ணிக்கிறதுக்கு. இதுவும் இல்லை வீட்டில் விளக்கு எரியுது அப்படின்னா ஒரே ஒரு ஸோ விரல் அந்த எண்ணெயை விளக்கு எறிகிற வேலையில் தொட்டுட்டு உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா உங்களுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு வந்துடும். மனைவி கல்யாணமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கணவர் வெளியே போகும்போது மனைவி ரொம்ப எளிமையாக திருநீரில் குங்குமம் எடுத்து நெத்தியில் வச்சு அனுப்புனாங்க அப்படின்னா அவரோட அதாவது ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உடல்கள் தான் ரெண்டு, உயிர் ஒன்றா கலந்துருச்சு. இவர் உடம்பு மட்டும் வெளியில் போவோம், அவர் உயிருக்கான பாதுகாப்பு மனைவி வீட்டில் இருப்பாங்க. அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன சார் முறை? தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் வெளியே போகும்போது அந்த காலத்தில் திருநீர் வச்சோ குங்குமம் வச்சோ திலகம் வச்சு தான் அனுப்புனாங்க, வெற்றியாக போயிட்டு வருவாங்க. அந்த பாதுகாப்பு முறையை நம்ம கொண்டு வரலாம். ரெண்டுமே இல்லைன்னா ஒரு எலுமிச்சை மனம் வீட்டில் எடுத்து வச்சுட்டு எலுமிச்சை மனம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போதும். இது மாதிரியான சின்ன சின்ன முறைகள். ரெண்டாவது தண்ணி, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து இந்த இல்லத்தில் செயல்படக்கூடிய நல்ல தெய்வீக சக்தி, என்னை பாதுகாக்கக்கூடிய சக்திகள் எனக்கு எப்பொழுதும் துணை நிற்கட்டும், காவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போனார்னாலே பாதுகாப்பு கிடைக்கும். திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம்னா அவங்களுடைய மைண்டு தான். ஸோ மனதுக்கு குடிக்கக்கூடிய தைரியம், சிந்தனை, எண்ணம் எப்போ வலுப்பெறுகிறதோ அதுதான் செயலாகுது. இப்போ போக முடியாத அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம், நல்ல வேலை செய்யும். இந்த கனிக்கு பேர் வந்து ராஜகனின்னு பேர். எலி சாப்பிடாமல் வச்சதுனால எலி மிச்சை அப்படின்னு சொல்லி நடைமுறையில் சொல்லுவாங்க. இதில் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்கும். இதை ஒன்று வச்சு எந்த ஆற்றல் ஒன்றா இழுத்துக்கலாம். என்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை மரத்தை கையில் ரெகுலராக தொட்டு எடுத்து எடுத்து வச்சுட்டே வந்தாங்க எலுமிச்சை மரம் அழுகிடும். அதனால தான் கோயில்களுக்கு போனால் எலுமிச்சை மரம் வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேர் என்னன்னா தேங்காய் அழுகி போச்சு கோயிலுக்கு போனேன், தேங்காய் அழுகிச்சின்னு கஷ்டப்பட்டு தான் வராங்களே தவிர, ஒரு தேங்காய் அழுகிச்சு கோயிலுக்கு போகும்போது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை அந்த தேங்காய் வாங்கிடுச்சு அந்த கோணத்தில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. Poomer Premium Shirts.